எஸ்என்எஸ் தமிழ் அருவி இணையதள குழுவின் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நிகழ்ச்சியின் தலைப்பு உணவின் பெருமை. முதலில் வரவேற்புரை. ரயில்வே துறையில் முதுநிலை பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு மணிசேகரன் அவர்களை வரவேற்புரை வழங்கும்படி அன்புடன் வணக்கம். ஹலோ, வணக்கம். எஸ்என்எஸ் நான் மணிசேகரன். இந்த எஸ்என்எஸ் தமிழ் அருவி சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உணவின் பெருமை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உணவு பசிக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் மட்டுமே என்று நம்பி சாப்பிடும் நம்மில் பலரை வியப்பூட்டும் தகவலுடன் நம்மை அழைத்து செல்லவிருக்கிறார் திருவாளர் டி ஜோசப் பெனடிக்ட் அவர்கள். இவர் யோகா நேச்சுரோபதி டாக்டர், அன்சி சித்தா மெடிக்கல் கம்பெனியின் டைரக்டராகவும் இருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். மனித இனம் மிருகங்களை வேட்டையாடி உண்டு கொண்டிருந்த காலத்தில் பின்பு கண்ணில் பட்ட காய் கனி இலை தாவரங்களை உண்ணத் தொடங்கியது. அதன்பின் தகுந்தவற்றை தேர்ந்தெடுத்து பயிரிடத் தொடங்கியது. முதல் கட்டத்தில் இந்த விலங்குகளின் விஷ ஜந்துக்கள் யாவை என்று கண்டறிந்தது. இரண்டாவது கட்டத்தில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பல பயிரினங்களை கண்டறிந்தது. மூன்றாவது கட்டத்தில் காலமறிந்து பயிரிடவும் அதை பக்குவப்படுத்தவும் அதை முறைப்படி உணவாக்கவும் கண்டறிந்து இந்த நாம் இன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் அருமையான உணவுப் பழக்கத்தை நமக்கு அளித்திருக்கிறேன். இதன் வளர்ச்சிக்கு பின்னால் நாம் இழந்த நம் மூதாதையர்கள் பல நூறு பல ஆயிரம் பேராக இருக்கலாம். அன்று எழுதி வைக்கும் பழக்கம் இல்லாத காலத்தில் இவ்வாறு ஒரு சீரிய உணவை நமக்கு அளித்த நம் முன்னோர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். இவ்வாறு மிக கடினப்பட்டு தேர்ந்தெடுத்த உணவை திருவள்ளுவர் திருக்குறளில் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று ஒன்றரை வரியில் எளிதாக கூறிவிட்டு சென்று விட்டார். டாக்டர் அவர்களின் பல வீடியோக்களை இதற்கு முன்னால் நான் கேட்டிருக்கிறேன். அவருக்கு கொடுக்கும் நேரம் மிகவும் குறைவு, அதை நான் விழுங்கிவிட விரும்பவில்லை. எனவே ஐயா, வணக்கம். தொடரலாம் ஐயா. நன்றி, வணக்கம். முதல்ல சுகுமாரன் அவங்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் என்ன ஈடுபடுத்தியிருக்காக இந்த தமிழ் அறிவி சேனலுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ஆதிகாலத்திலே சொல்லிட்டாங்க. வைத்தியன்னு கொடுக்கறத வாணியன்னு கொடுக்கலாங்கிறது ஒரு பழமொழி உண்டு. இப்படி நிறைய பழமொழிகள் இதுக்கு இருந்தாலும் பிருகு முனிவர்கிட்ட அவருக்கு சிஷ்ய கோடி கேட்பாரு, ஐயா கடவுள் யாரு, கடவுள் எங்க இருக்காரு, என்ன செய்யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரு, நீ எதை நினைச்சா உனக்கு சந்தோஷம் உண்டாகுமோ, எதை சொல்லி மக்களை கூப்பிட்டா உங்ககிட்ட வருவாங்களோ, உனது உறவினர்கள் கூட நீ எதை சொன்னா வந்து சேர்வாங்களோ, அதுதான் கடவுள் அப்படிம்பாரு.
அப்போ இவருக்கு புரியலை. அப்போ திருப்பி கேட்பாரு, அப்போ பிருகுமுனி என்ன சொல்லுவாரு, உணவு தான் கடவுள் அப்படிம்பார். ஒரு மனுஷன் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவனால் ஒரு கடவுள் நம்பிக்கையில் கூட வர முடியாது. அதாவது மலையிலனா கடவுளுக்கு நம்பிக்கை கூட போயிடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்வார். நாம் வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், நாம் மனுஷனே கிடையாது. அதனால்தான் நம்ம திருமூலர் அழகாக சொல்வார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். எனவே இந்த உடம்புக்கு, அதாவது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு மோட்சம் கூட கிடைக்காது அப்படிங்கிறார். அதனால நான் வந்து எனது உடலை உயிர் வளர்க்கும் உபாயம் இருந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிம்பார். அதாவது நம்ம முன்னோர்கள் கடவுளை தேடி தான் ஓடிட்டு இருந்தவ, ஆனால் அந்த கடவுளை தேடி ஓடணுங்கிறது உணவால் மட்டும்தான் முடியும், சாத்தியம். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் வீட்டுக்கு மூணு நோயாளிகள் இருக்கவ, எங்கே பார்த்தாலும் சரி, அதுலேருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி வந்து உணவு தான். அப்போ இந்த உணவை வந்து எப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அதாவது ஒரு 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 முனிவர் அழகாக ஒரு சித்த மருத்துவத்தில் வரோம், பகலில் உண்பது எண்ணெய் வாழ வைக்கவும் இரவில் உண்பது வைத்தியனை வாழ வைக்குமான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது பகல் நேரத்தில், அதாவது சூரியன் உதயத்திலேருந்து சூரியன் அடையக்கூடிய காலம்தான் நம்ம ஆகாரம் எடுக்கிறதுக்கான ஒரு முறை. இப்போ உதாரணமாக ஒரு ஒரு சின்ன பறவைகளை கூட ஒரு 5 மணிக்கு மேலே எந்த ஒரு உணவையும் எடுக்காது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் நேரம் காலம் எதுவுமே இல்லாமல் ராத்திரி பகல் தின்னு 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 வீணாகி போயிட்டுருக்கோம். அதாவது இந்த உணவு எப்படிப்பட்டதுன்னா ஒரு போலீஸ்கார மாதிரி, போலீஸ்காரர் வந்து நம்ம அவர்கிட்ட நம்ம நல்லபடியாக இருந்துட்டோன்னு சொன்னால் அவரும் நல்லபடியாக நம்மளுக்கு ஒரு பாதுகாவலராக இருப்பார். நம்ம தப்பு பண்ணால் முத வந்து அடிக்கிறது அந்த போலீஸ் தான். அதே மாதிரி தான் அந்த உணவு வந்து என்னைக்கு நம்ம ஒரு தவறான ஒரு நேரங்கள் இப்படியெல்லாம் நம்ம எடுத்துட்ருக்கோமோ அதனால அவருடைய பிரச்சனையை தான் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு வியாதிக்கும், அதாவது சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காவ, 50% வந்து உணவால் தான் இந்த எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்க முடியும், 25% மருந்து, 25% கடவுள் நம்பிக்கை. அப்போ அந்த உணவு எவ்வளவு முக்கியத்துவங்கிறத பார்த்துக்கணும். நம்ம உலகத்திலே உணவு மாதிரி ஒரு ஒரு அற்புதமான மருந்து கிடையாது. அதனால தான் உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரியா? அப்போ இந்த மாதிரிப்பட்ட அந்த உணவை நாம் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது இதில் முக்கியம். அதான் எப்போ சாப்பிடணும்னு சொன்னால் சூரியன் உதயமாகி 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பாட்டை முடிச்சுடணும். காலையில் 7 மணிக்குள்ளால், மத்தியானம் 12:30க்குள்ளால், இரவு ஆனால் உங்களுக்கு அப்படி சாப்பிடணும்னு இருந்துன்னு சொன்னால் ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா பட்டினி கிடக்கலாம். அதாவது காலையில் சாப்பிடாம இருக்கிறது தப்பு, இரவில் சாப்பிட்றது தப்பு. இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம், அந்த தவறுங்களுடைய ஒரு இரவு நேரத்து ஆகாரத்தை தான் இன்றைக்கி அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இதனால் முத வரலுடைய நோய் ஜீரணக்குறவு, தூக்கம் கட்டுவோம், வயிறு ஊதிரும். அப்போ அந்த வயிறு ஊதினோடனே நம்ம டாக்டர்கிட்ட போனால் சாப்பாட்டை குறைங்கம்பார். ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், உணவை குறைக்கிறதுனால எந்த காரணத்தோடனும் உடம்பு குறையாது. வெயிட்டை குறைக்கலாம், ஆனால் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா டபுள் ஆயிரும். இப்போ நம்ம நல்ல ஆகாரம் எடுக்கணும், தரமானதை எடுக்கணும். அதாவது எப்போ நாம் ஒரு சாப்பாட்டில் ஒரு 1/4 வயிறு சாப்பிட்டோமோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆசை உண்டாகும், அப்போ நம்ம அதை நிறுத்திக்கிட்டோம்னா அது ஒரு தரமான சாப்பாடு. நீங்கள் எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, இயற்கையானது, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது அதெல்லாம் வேலை இல்லாமல் சாதாரணமாட்டும் எடுத்துக்கிடுங்க. அப்போ இந்த உணவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து நோயாளி கிடையாது என்றைக்குமே. அதாவது நாங்கள் வந்து இதுக்கு உத்தரவாதமே கொடுக்க முடியும். நம்ம இந்த அதை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டோன்னா நாங்கள் உத்தரவாதமே கொடுக்க முடியும், கேரண்டி கார்டு போட்டு கொடுக்க முடியும், வாரண்டி கார்டு கூட போட்டு கொடுக்க முடியும். அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த உணவு. அதனால் இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன தயவுசெய்து நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, என்ன நான் வந்து அதுக்கான பதில்களை சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னது சின்ன விஷயம்தான், அதாவது உணவு சம்மந்தமாட்டு.
எனவே நீங்கள் இதில் கொஞ்சம் கேள்வி கேட்டீங்கனாக்கி நல்லாயிருக்கும். ஹலோ ஹலோ ஆ, கொஞ்சம் யாராவது கேள்வி கேட்டுக்கிடுங்களா. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் வந்து சரிங்க சார், யாராவது கேட்கலாம். சரி, உணவு வந்து இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இந்த 40க்கு அப்புறம், 40 வயசுக்கு அப்புறம் வந்து இது 3 வேளை சாப்பிட்றது அப்படின்றது நீங்கள் சொல்கிறது ஜென்ரலாகவே 6 மணிக்கு மேலே சொல்கிறீங்களா? ஆமாம், ஜென்ரலாக யாராக இருந்தாலும் ஏதாவது ஆஃப்டர் 40, அந்த 40 வயசு கழிச்சு தான் அந்த நோயெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த வயசுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ஒரு 3 வேளை உணவுன்றத ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதில் ரெண்டு இது நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. அதாவது ஒருமுறை என்பது யோகி, யோகி இருமுறை இருமுறை என்பது மூணு முறை மூணு முறை என்பது இது வந்து இது வந்து நம்மளுக்கு அதாவது அதாவது சொன்னாக்கி உடம்புக்கு உடம்புக்கு தேவையான ஆமாம், எனக்கு சவுண்டே வரும். அதாவது மூணு நேரமும் அதாவது 3 முறை சாப்பிட்டோம் நோயாளி அப்படிங்கிறது தான் நம்ம பாரம்பரியம். அதாவது காலையில் சாப்பிடக்கூடியதான் மத்தியானம் சாப்பிடக்கூடியதான் நமக்கு ஜீரணமாகி ரத்தமாக உருமாறிடும். ஆனால் இரவு நேரம் சாப்பிட்றது ஜீரணம் ஆகாமலே நம்மளுக்கு வயிறு பிசத்தை உண்டாக்கி தூக்கத்தை கெடுத்துறோம். இதுதான் நாளடைவில் நோயை உண்டாக்குது. அப்போ நம்மளுக்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அந்த 2 நேரம் ஆகாரமே போதும். ஆனால் நம்மளுக்குள்ள கடின உழைப்புக்காக சாயங்காலம் சாப்பிடலாம், அதான் இரவு கிடையாது, மாலை நேரத்தில் சாப்பிட்டுடலாம். புரிஞ்சுதா? அதான் இரவு நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம நிச்சயமான நோயாளி. இன்னைக்கு அதில் வரக்கூடிய நோய் தான் வந்து ஹார்ட் பிளாக்கு. இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 35 வயசுலயே அவளுக்கு இந்த ஹார்ட் பிளாக் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இரவு நேரத்து ஆகாரம். அதாவது நம்ம சித்தர்கள் என்ன சொல்லணும்னா, இரவுல தூங்காதவனுக்கு எந்த மருந்துமே கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அப்போ நாங்கள் அதை கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நிச்சயமான யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னாக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம சமுதாயம் மொத்தமுமே இந்த செல்லுக்கு அடிமையாகி என்ன பண்ணிட்டு ராத்திரி 10 மணி 11 மணி உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது எல்லாம் கூட 1 மணி 2 மணி ஆயிடுது. அப்போ இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் யாருமே மருந்து சாப்பிட்றதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. அப்போ 2 நேரத்து உணவு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரியக்கூடியது. யாராவது கேள்வி கேட்டுடுங்க. ஹலோ சார், இரவு சாப்பாடு அப்படின்னு சொல்றீங்களா சார், அது எப்படி சார், என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். அதாவது இரவு நேரம்னா முதல் சாப்பிடவே கூடாது, அது வேற. சரியா? நீங்க அப்படி சாயங்காலம் சாப்பிடதா இருந்தாக்கி உணவுல வந்து ஒரு 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 பழமொழி உண்டு. அதாவது காலையில் மகாராஜா சாப்பாடு, மதியம் வந்து இளவரசன் சாப்பாடு, இரவில் பிச்சைக்காரன் சாப்பாடு. அதாவது காலையில நம்ம மகாராஜா சாப்பாடுனா, மகாராஜானா பெரிய ஆளு, அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்து பார்த்து நம்மளுக்கு என்ன உணவு தேவை, என் உடம்புக்கு இது ஒத்துக்கிடும் ஒத்துக்கிடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு மகாராஜா. மதியம் இளவரசன் சாப்பாடுன்னு சொன்னா, இளவரசன் வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான், ஒரு மானை அடிச்சு போட்டோட திங்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வயிறு கெப்பாசிட்டி இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஒரு உணவை எடுத்துக்கலாம். அதாவது எதை வேணாலும் சாப்பிடலாங்கிறது தான் இதில் பொருள். மத்தியானம் காலையில் ரொம்ப எளிமையான உணவு. எளிமையான உணவுன்னு பார்த்தோம்னா, இந்த கிழங்கு, கடலை, இந்த பருப்பு வகைகள், இப்படிப்பட்ட ஆகாரங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் அப்படின்னு சொன்னால், ஒரு 6 மணிக்குள்ளே அப்படி முடிஞ்சால் 2 இட்லி எடுக்கலாம், இல்லைனா பட்டினி கிடக்கலாம்.
இரவு நம்ம பிச்சைக்காரனு கூட நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால பிச்சைக்காரனை பொறுத்தவரை இரவு நேரம் அவனுக்கு ஆகாரமே கிடைக்காது. சரியா? அப்ப அந்த எளிமையான ஆகாரம் எடுக்கும்போது இதுல ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது காலையில அந்த எளிமையான ஆகாரம் எடுக்கும்போது நம்மளுக்கு, அதாவது நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் ஓடிட்டு இருக்கு. இந்த 72,000 நாடி நரம்பும் அது அதுக்கு குறிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்டா எடுக்கும் நம்ம உடம்புல இருந்து. உதாரணமாக 72,000 நாடியில வந்து ஒரு நாடி வந்து கத்தரிக்காய் எக்ஸ்ட்ராக்டர் தான் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்கிடுமே, அது வந்து நம்ம கத்தரிக்காய் சாப்பிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ராக்டர் அது எடுத்துக்கிடும். ஒரு முருங்கைக்காய் எடுத்தோம், இப்படி எல்லாம் பல வகையான காய்கறிகள் எடுக்கும்போது அது அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அந்த நாடி வந்து அதை எடுத்துக்கிடும். அப்போ நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எனக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்கும், எனக்கு முருங்கைக்காய் பிடிக்கும், எனக்கு வந்து பாவக்காய் பிடிக்கும் இப்படிங்க ஒரு சில, அதாவது நம்ம அதிகபட்சம் இன்னைக்கு பயன்படுத்த ஒரு 25 வகையான காய்கறிகள் தான் நம்ம பயன்படுத்தோம். ஒரு 10-12 வகையான தானியங்கள் பயன்படுத்தும், பருப்பு வகை மாதிரி தேங்காய் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம்னாக்கி ஒரு 10-200 வகையான நாடிகள் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை செய்யுது, மிச்சம் ஐடியலா இருக்கு. அப்போ ஒரு கம்பெனியில வந்து ஒரு 50 வேலை செய்யற இடத்துல ஒரு 300 யூனியன் லீடரா இருப்பான், அந்த 300 சேர்ந்தா அந்த கம்பெனியை லாக் அவுட் பண்ணிடுவான். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து 72,000 நாடி நரம்புல ஒரு 200 நாடி நரம்பு மட்டும்தான் வேலை செய்யும், மிச்சம் அவ்வளவு ஐடியலா இருக்கு. அதாவது அதுக்கு ஒன்றும் கிடைக்கல. நம்ம இன்னைக்கு ஒரு என்னது இந்த பனைமரத்தில் உள்ள அந்த இதை குடிச்சோம்னு சொன்னாக்கி, அதாவது பனம் சாறு குடிச்சோம்னாக்கி அது ஒரு வகையான உடம்புக்கு நல்லது, அதில் கிழங்கு தின்னா ஒரு வகையில நல்லது, நுங்க தின்னா ஒரு வகையான அந்த நாடி எடுத்துக்கிடும் நாடி நரம்பு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பொருட்களை நம்ம மறந்துட்டோம், விட்டுட்டோம். அதனால நம்ம உடம்புல அதிகபட்சமான நாடி நரம்புகள் வேலை செய்யாமலே இருக்கு. அப்போ இந்த வேலை செய்யாத நரம்புகள் எல்லாம் சேர்ந்து, அதாவது நாடி நரம்புகள்லாம் சேர்ந்தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஹார்ட் பிளாக், அடுத்தால பெரிய பெரிய வியாதிகளான ஸ்கின், அது என்ன சொல்ல சோரியாசிஸ் மாதிரி, வேற வந்து கேன்சர் மாதிரிப்பட்ட நோய்கள் இப்படியெல்லாம் வர்றதுக்கு மூல காரணம். அப்போ நம்ம தினசரி ஒரு மாறுபாடான உணவை சாப்பிடணுங்கிறது இதில் பொது விதி. மாறுபாடு மட்டும் இல்லாமல் எந்தெந்த சீசனில் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள் வருமோ அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். இப்போ உதாரணமாகிட்டு மாம்பழம் ஒரு எப்போ வெயில் காலத்தில் வரும், அது வந்து கலோரிஸ் அதிகமானது, அதாவது சூடு அதிகப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த ஒரு பழத்தை சூடு அதிகமாக இருக்கு, அதனால நான் இதை குளிர்காலத்தில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா இதனால வரக்கூடிய நோய்க்கு எந்த மருந்துமே கிடையாது. சரியா? அப்போ வந்து நம்ம அந்தந்த சீசனில் எந்தெந்த பொருளை பயன்படுத்தணுமோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது பொது விதி. அப்போ இரவு நேரத்தில் நம்ம 2 இட்லியோட நிப்பாட்டிக்கிட்டது நம்மளை, இரவுன்னா மாலையில், இரவு நான் சொல்லவே மாட்டேன், மாலை நேரத்தில் ஒரு 2 இட்லியோட இல்லைன்னா பட்னி கிடக்குது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமம். அதனால நம்ம ஆரோக்கியம் என்னைக்குமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பா, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டேன், அடுத்த நாள் 6:30 சாப்பிட போகிறேன், அப்போ அதுவரை 12 மணி நேரம் கேப் இருக்குமே அப்படின்பவன். அதாவது நம்ம ஜீரண உறுப்பு காலையில் விடியகால 5 மணிலேருந்து மாலை 2 மணி வரைக்கும் நல்ல ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு ஜீரண ஒரு சக்தியா தானாவே குறைச்சி 5 மணிக்கெல்லாம் அது முடிச்சுக்கிடும். ஆனா நம்ம பை ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு அது ஜீரணத்துக்கு ஒரு என்ன பண்ணணும் சொன்னா திருப்பி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், பை ஃபோர்ஸ் அதை நம்ம ஜீரணத்துக்காக விட்டுறோம். அப்ப இதனால பாதிக்கப்படுறது என்னன்னா, குடும்ப தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. அப்ப அதுக்கு மூல காரணம் இரவு நேரத்து ஆகாரம். அப்போ இந்த இரவு நேரத்து ஆகாரத்தை விட்டுறது எவ்வளோ பெரிய உத்தமம் அப்படிங்கிறது அதுக்கு பெரிய நிறைய விளக்கம் உண்டு. இப்போ நம்மளுக்கு ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால இதை மட்டும் சொல்ல, வேற யாராவது கேள்வி கேளுங்க. ஹலோ, ஒரு முறை நான் வந்து ஒரு எப்பவுமே எனக்கு காக்காய்க்கு நான் வந்து சப்பாத்தி வைப்பேன். ஒரு நாள் காலையில் நான் சப்பாத்தி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அந்த சப்பாத்தி வந்து எனக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேல்தான் எனக்கு ஞாபகம் வந்து, நான் உடனே என்ன பண்ணேன், அந்த சப்பாத்தி எடுத்து கொண்டு போய் மாடியில் எல்லாம் பிச்சு
கொடுக்க எந்த ஒரு காக்கையும் என்கிட்ட வரவே இல்லை. எப்பமோ நான் காலையில் கொண்டு வச்சேன்னு சொன்னால் அந்த காக்கையை வந்து என்கிட்ட கையில் கொத்திட்டு போயிடும். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் வைக்கும்போது ஒரு காக்காய் கூட என்கிட்ட வரல, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும். என்ன எனக்கு அப்போ ரொம்ப ஒரு கேவலமாக இருந்து, அதாவது இப்போ நாங்கள் திங்கவே மாட்டோமே, நீ ஏன் இதை கொண்டு வந்த அப்படின்னு என்ன ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமாக பார்த்த மாதிரி இருந்த அந்த காக்கா. அப்போ இரவு நேரம் ஆகாரத்தை மனுஷன் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், வேற எந்த ஒரு மிருகமோ பறவைகளோ சாப்பிட்டதில்லை. நீங்கள் ஒன்று சாதாரணமாக பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த மரம் நிற்கோ பாருங்கள், 5:30 மணிக்கு மேலே அது தானாகவே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிரும். அதாவது அதுக்கு வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு ராத்திரியான ராத்திரிக்குள்ள வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிட்டுங்கிறது தான் இதில் உண்மை. யாராவது கேள்வி கேட்டுடலாம் சார். நீங்க நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, பட் ஆனா ஐடி ஃபீல்ட்ல என் பையன் ஐடி ஃபீல்ட்ல இருக்கான், இப்ப நைட்ல தான் முழிச்சிட்டு இருக்கான், அப்ப நைட் வந்து சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அதாவது இப்பதான் நான் சொன்னேன், இரவு நேரத்துல தூங்கக்கூடிய தூங்காம இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்தே கொடுக்க கூடாது, எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விதி, புரிஞ்சுதா? அதாவது பகல வந்து வேலை செய்யறதுக்கும் இரவு நேரம் வந்து தூங்கிறதுக்குமான நேரம், அதை நாம மிஸ் பண்ணிட்டோம்னாக்கி அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நான் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 2000 இல்லை 5000 ரூபா சம்பளம் கம்மியாக கிடைச்சா கூட பகல் நேரம் வேலையாட்டு செய்யுங்க அப்படிமே. ஏன்னாக்கி இந்த இரவு நேரத்து வேலைக்கு போயிட்டு வந்து அதை ஒரு மாதம் வேலை அணிச்சு விடுமா, நைட்டில் 1 மாதம் பகல் அணிச்சு விடும். இந்த 1 மாதம் வேலை செய்துட்டு அடுத்த மாதம் பார்த்தோம்னாலும் இந்த ராத்திரி தூங்காமல் வேலை செய்ததுக்குள்ள ரியாக்ஷன் வந்து அடுத்த மாதமும் தொடரும். அப்போ அது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம், அந்த இரவு நேரத்து பணி. அப்போ அதில் நம்ம அங்குள்ள சூழ்நிலை வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். எதையாவது கொண்டு கொடுப்பாவ ராத்திரி தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது கொடுக்குறது, இப்படியெல்லாம் பல வகையான இது இருக்கும். அதில் நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னு சொன்னாக்கி அதனால அவருடைய பக்க விளைவுகள் நிறையா. அதனால் தயவுசெய்து என்ன பொறுத்தளவில் இரவு நேரத்தில் யாருமே வேலைக்கு விடாதுங்க அப்படிமே. எனக்கு சித்தர்கள் என்ன சொல்லிருக்கா, இரவு நேரத்தில் தூங்கல்னாக்கி அந்த அதுக்கு ஈக்குவல்ங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஏன் அந்த தூக்கம் இரவு முக்கியமானது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையன் வேலைக்கு போயிட்டு வரான்னு சொன்னால் பகலை வந்து நிம்மதியாக தூங்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒருவேளை நீங்கள் ஏசி ரூமே வச்சுருங்க, சைலண்டாக இருக்கட்டு வச்சுக்கிடுங்க, ஆனால் இந்த பூமி அது அதாவது கதிர்வீச்சுகளால் நிறைஞ்சது பகல் நேரத்தில், புரிஞ்சுதா? இந்த இரவுல வந்து ஒரு 9 மணிக்கு மேல இந்த வான்வெளியில வரக்கூடிய கதிர்வீச்சுகள் குறைஞ்சிரும். இந்த விடிய காலம் அந்த 3 மணிக்கு பின்னால, அதாவது அமிர்த காலம்னு சொல்லக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த கதிர்வீச்சு சுத்தமாவே இல்லாம இருக்கும். அதனாலதான் அதை அமிர்த காலம்னு சொல்லாது. அப்ப விடிய காலம் நம்ம ஒரு 5 மணிக்கு முழிச்சிட்டோம், 5:30 முழிச்சிட்டோம்னு சொன்னாக்கி அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புக்கு நல்லதா இருக்கும். இப்படி நிறைய மாறுபாடான ஒரு அதாவது சயின்ஸ் நம்ம இது நம்ம பாரம்பரியம். அதனால இரவு நேரத்தை பொறுத்தல நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணதுன்னு எனக்கு புரியல. வேற ஓகே சார், தேங்க் யூ சார். சொல்ல வேற யாராவது? இப்போ இந்த லேட்டஸ்ட் நிறைய பேர் பேசுறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கு, அது சஜஸ்ட் பண்றீங்களா நீங்க? பிளஸ் அது எப்போ பண்ணலாம்? அந்த மந்த்லி உபவாசம் அப்படிங்கறது, உபவாசம் தானே? ஆமா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா எல்லாரும், அதாவது இந்த சத்குரு அப்படின்னு இருக்காரு கோயம்புத்தூர்ல. ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு வாங்க, அதாவது 15 மணி நேரம் வந்து சாப்பிடாம இருக்கும். ஒரு முறை என்பது யோகி, புரிஞ்சுதா? அதாவது நம்ம ஒரு முறை சாப்பிட்டோம்னா நம்ம வந்து யோகாசாலி. அதாவது
ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் அழகாக சொல்லுவார் என்னென்னா, எவனொருவன் அதிகமாக உண்கிறானோ அவனுக்கும் யோகம் வாய்க்காது, எவனொருவன் உண்ணாமல் இருக்கிறானோ அவனுக்கும் யோகம் வாய்க்காது, எவனொருவன் அதிகமாக தூங்குகிறானோ அவனுக்கும் யோகம் வாய்க்காது, தூங்காமல் இருப்பவனுக்கும் யோகம் வாய்க்காது. சரியா? அந்த வகையில் அந்த ஒருமுறை உணவு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் நம்ம காலகட்டத்தில், அதாவது நம்மளுக்குள்ள கடின உழைப்பால் அது சாத்தியம் கிடையாது. அவருக்கு அது சாத்தியமாகலாம், சரியா? எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னு சொன்னால், நம்ம வந்து அந்த பகல் நேரத்தில் நம்மளுக்கு அந்த வெப்பம் அதிகமாக அந்த ஜீரண உறுப்பு அதுக்கு வேலையை அதிகப்படியாட்டு செய்யும் போது நம்மளுக்கு பசி தானாக உண்டாயிரும். அதனால் நம்ம ரெண்டு முறை உணவுங்கிறது ஓகே, நல்ல விஷயம். வேற சார், ராத்திரி சாப்பிடாம படுத்த தூக்கமே வர்றது இல்லையே, அது எப்படி மேனேஜ் பண்றது? அதாவது நம்ம இப்போ நீங்கள் கையில் சொரஞ்சு பாருங்கள், சொரைய சொரைய சோகமாக இருக்கும், சொரஞ்சு முடிச்ச பிறகு தான் வலிக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகுனதுனால நிச்சயமாட்டு நம்மளுக்கு அந்த உணவில் நாட்டம் உண்டாகும். உதாரணமாட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-18 வருஷமாட்டு இரவு நேரத்தை ஆகிறத விட்டுட்டேன். எனக்கு இப்போ யாராவது இரவில் சாப்பிட்டாங்கனாக்கி ஏதோ டாக்டரை காப்பாற்றுறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான் நான் நினைப்பேன். அப்போ நான் ஒரு முறை ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன், இங்கே வடபழனி பஸ் ஸ்டாண்டில். அங்கே ஒரு எப்போ ராத்திரி 10 மணிக்கு அங்கே ஒரு ஹோட்டலில் இருந்து நல்ல மனம் வந்துட்டுருக்கு. மனம் எப்படின்னா, என்ன இழுக்கு உள்ளுக்க, வா வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அதை சாப்பிட்றலாமாங்க ஒரு ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த மனம் இருக்குது. நல்லா அதை சாப்பிடலை, சாப்பிடலைன்னா உடனே பஸ் வந்துட்டு நான் வந்துட்டேன்னு வச்சுவிடுமே. அதாவது மனித இயல்பு, இப்போ நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டேன்னு வச்சுவிடும், நீங்கள் சொல்லு எனக்கு இப்போ ஒரு சொட்டு கூட தண்ணியும் குடிக்க முடியாது, எதுவுமே எடுக்க முடியாது, முடிஞ்சு அவ்வளோதான், என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சாப்பிட்டு முடித்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு உணவு இல்லை ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒரு இனிப்பு வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீங்களா பண்ண மாட்டீளா? அப்போ அந்த நேரத்தில் இடம் கொடுக்கலாம் வயிறு. அப்போ நம்மளுக்குள்ள எண்ணங்களும் இதில் ஒன்று இருக்குது. அதனால் இதை சாதாரணமாக இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் ஒரு வில் பவரில் ஒரு 10 நாள் இதை மேனேஜ் பண்ணிடுங்க. அதுக்குள்ள ஒரு ரிசல்ட், அதாவது இதுக்குள்ள ரிசல்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடாம ஏதோ கஷ்டப்பட்டு தூங்கிட்டேன்னு வச்சுவிடும், காலையில் எழும்பும்போது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். எழும்பின உடனே நான் என்ன வேலை செய்யலாங்க ஒரு வேகம் நம்மளுக்கு மனசில் உண்டாயிரும், உடம்புல ஒரு தெளிவு இருக்கும், மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 2 நாள் அனுபவிச்சிட்டீங்கன்னா 3வது நாள் நீங்கள் அந்த இரவு நேரத்தை ஆகிறதுக்கு போகவே மாட்டேன். அந்த ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் அந்த மேனேஜ் பண்ணதுல தான் உங்கள் மேனேஜ்மெண்ட் இது இருக்கு. நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், அந்த முழுமையாட்டு நீங்கள் அதிலேருந்து மாறிடலாம். இந்த இரவு உணவுங்க மாதிரி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு நான் வந்து நிறைய குடும்பங்களை வந்து அந்த இரவு நேரத்து ஆகாரத்தை தவிர்க்க வச்சுட்டேன். இன்னைக்கு யாருமே வந்து ஆஸ்பத்திரிக்கு போகல, பெரிய பெரிய நோயாளியாக வந்த ஆட்கள் யாருமே இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போகல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதுதான் இரவு நேரத்து ஆகாரத்தை தவிர்க்கிறது. அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. மற்றபடி லிக்விட் ஃபுட் மாதிரி எதுவும் பால் அந்த மாதிரி சாப்பிடுறாங்களா ராத்திரி? இது நல்ல விஷயம் நீங்க கேட்ட, அதனால தான் நான் கேள்வி கேட்க சொல்லது. அதாவது சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதாவது இரவு நேரத்தில் எந்த விதமான நீராகாரம் கூட எடுக்கக்கூடாது. ஈவன் அதை பாலோ பழமோ தயிரோ நெய்யோ மோரோ கீரையோ எந்த விதமான உணவும் எடுக்கக்கூடாதுங்கிறது சித்தர்களுக்கு கட்டளை. ஏன் கட்டளைன்னு சொன்னால், இப்போ உதாரணமாட்டு தண்ணியை குடிச்சா என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, ஒரு ஒரு 2 லிட்டர் குடிச்சாக்கி 1/2 கிளாஸ்க்குள்ள பலன் கூட கிடைக்காது அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி இரவு நேர அதாவது காலை அதிகாலை நேரத்தில் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி குடித்தாலும் அது 10 டம்ளர் குடித்ததுக்குள்ளே வேல்யூ உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நாம் காலையிலங்கிறது நம்ம அனுபவிச்சிருக்கோம், ஆனால் இரவு நேரங்கிறது நம்ம குடிச்சிட்டு தூங்கிறதுனால நம்மளுக்கு அது உள்ள அனுபவம் தெரியலை. ஆனால் அதாவது இரவு நேரத்தில் நம்ம தயிரோ கீரோ கீரையோ மோரோ இந்த மாதிரி பட்டது எடுத்துட்டோம்னு சொன்னாக்கி, இன்னைக்கு பிராமின்ஸ் எல்லாம் நிறையா அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் தயிர் நெய் மோரெல்லாம் அவங்களுக்கு அது ஒத்து போயிட்டுருக்கு. ஆனால் பின்னால் ஒரு நோய் வரும்போது அந்த நோயை தீரவே விடாது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம இரவு நேரத்தில் ஈவன் தண்ணி கூட இல்லாமல் இருக்கமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னாக்கி அந்த ஆதி காலத்தில் எல்லாருமே 6 மணி 7 மணினா தூங்கிடுவாங்க, இப்படிய காலம் 3 மணிக்கு எழுப்பி வேலைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை, 1 மணி 2 மணிக்கு படுத்து
காலையில் 9 மணிக்கு எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையினால நம்ம தண்ணி இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, அதாவது 8 மணிக்கு நம்ம இல்லை 9 மணிக்கு நம்ம தூங்கிறதுக்கு போயிட்டோம்னு சொன்னாக்கி இந்த பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கேள்விகள் கேட்டா தான் நல்லா கொஞ்சம் அது இல்ல என்ன எது மாதிரியான ஒரு நல்ல டயட், இந்த வேக வைத்த ஃபுட்டு தான் சாப்பிடணுமா இல்ல நேச்சுரலா ஏதோ நம்ம சாப்பிடுற ஃபுட்ல காய்கறிகள் அந்த மாதிரி என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? என்ன குவான்டிட்டி எவ்வளவு அதாவது நம்ம வயிறுக்கு யாருமே குவான்டிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அவரவர் வயிறுக்கு ஒரு ஆளு ஒரு பிளேட் சாப்பிடா, ஒரு ஆளு ரெண்டு பிளேட் சாப்பிடா. என்ன சாப்பிடணும்னு கேட்டேன். ஒரு பிளேட்ன்றது கரெக்ட், ஒரு குவான்டிட்டி. நான் அது உள்ள கோலச்சே எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். ஒரு சரி சம்பந்தம் சொல்லுவாங்க இல்ல, ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இருக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இதுல ஒரு விஷயம் நான் முதலாவதே சொன்னேன், என்னன்னாக்கி இந்த சீசனல் உணவு அப்படிங்கிறத நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா, இந்த நீங்கள் இந்த அதாவது இதில் என்ன கார்போஹைட்ரேட் இருக்குது, இல்லை இதில் இருந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது, இதில் இருந்து விட்டமின் டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கண்டாம். ஏன்னாக்கி ஒவ்வொரு சீசன்லையும் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடியது நம்ம உடலை சமன்படுத்துறதுக்கான அத்தனையும் அதில் இருக்குது. அதனால் இதை நம்ம விட்டமின் ஆ சியா டியாங்கிறத பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? சரி, உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு, ஆக்சுவலி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, கிராமத்து பக்கம் கரெக்ட், சிட்டில எல்லாமே இது பக்கம் எங்க விலை, இது எல்லாம் அங்கிருந்துல கொண்டுட்டு வராங்க, அது எத்தனை நாள் பதப்படுத்துறாங்கன்னு தெரியாது, ஹைபிரிடான்னு தெரியாது. அப்படி இருக்கிற கண்டிஷன்ல என்ன நம்ம கம்ப்ளீட்டா உலகத்தை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் இந்த சுச்சுவேஷனுக்கு சிட்டி லைஃப்க்கு ஒருத்தர் கேட்டாங்க இல்ல, நைட்ன்றது அவங்களோட லைஃப், யூனோ அவர் படிச்சது ஒர்க் பண்றது எல்லாமே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். பேசிக் நீங்க சொல்றது எஸ், எல்லாரும் இது மாதிரி கடைபிடிக்கணும், ஈவினிங் ஆனா சாப்பிடக்கூடாது, நைட் ஆனா தூங்கிடணும் அப்படின்றது. பட் நம்ம லைஃப் சிட்டி லைஃப் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், ஏன்னா நைட்ல தான் நிறைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகுது 10 மணி 11 மணிக்கு தான் அந்த டின்னர்ன்ற ஒரு, எல்லாரும் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்து அந்த டயர்ட்ல வந்து செட்டில் ஆகுறது அப்படின்றது அந்த டைம்ல தான். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற 100% அதை ஃபாலோ பண்ண முடியாது, பட் இன் பிட்வீன் எப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சீசனல் ஃப்ரூட்லாம் எக்ஸாக்ட்லி தெரியாது, சென்னையில நீங்க எப்படி பாப்பீங்க இது கரெக்டா இந்த சீசனுக்கு வர ஃப்ரூட்டான்னு தெரியாது, அது வேற எங்கேயிருந்து எடுத்துட்டு வருவாங்க. இட் கம் ஃப்ரம் பெங்களூர், ஹைதராபாத்ல இருந்து வரும், மகாராஷ்டிரால இருந்து வரும். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லா எப்பவுமே அந்த ஒரு ஷாப்ல போனீங்கன்னா எப்பவுமே இருக்கும் அந்த ஃப்ரூட்லாம், அது இருக்காது. ஆமாம், இது வந்து நல்ல நீங்கள் கேட்டது கரெக்டு. என்னன்னு அதாவது பூமி அப்படிங்கிறது ஒரு இயற்கை, சரியா? நாமளும் ஒரு இயற்கை தான். இதில் என் விருப்பத்துக்காக சூரியன் வந்து மேக்க உதிக்க போகிறதில்ல, எல்லாமே நம்ம சூரியன் இயக்கத்தை வச்சு தான் நம்ம உடம்பு, சரிதானா? அதனால்தான் இதை வந்து நம்ம நம்ம ட்ரை பண்ணி மாற்றிக்கிடலாம் அப்படிங்க. மற்றபடி எல்லாம் சாத்தியம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்ற முடியும். அந்த ஒரு சில விஷயங்களை மாற்றும் போதே நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வராமல் இருக்கும். ஏன்னா இதில் இதை வந்து நான் முழுமையாக அனுபவிச்சிருக்கேன். நான் இப்போ இந்த உணவை பற்றி பேசுறதுக்கு காரணமே, அதாவது நான் 30 வருஷத்துக்கு முன்னால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த உணவை அதாவது சரி உணவு பழக்கத்தை கரெக்ட் பண்ணாதனால, சரியா? அதனால தான் நான் இந்த உணவு எப்படிப்பட்டதுங்கிறத நான் முழுமையாக அனுபவித்து சித்தர்கள் சொன்னதுக்கு பிறகு தான் நான் இதை கடைபிடிச்சி இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நான் சொன்னதை நீங்கள் மேக்ஸிமம் கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதில் ஒன்று வந்து நீங்கள் மற்றது ஹைப்ரிடு இதெல்லாம் நீங்கள் பகல் நேரத்தில் உள்ள விஷயத்தை நம்ம விட்டுருவோம். அட்லீஸ்ட் இரவு நேரத்து ஆகாரத்தை நீங்கள் கட் பண்ணிட்டாலே நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் கிடைக்கும், சரியா? அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்க, அட்லீஸ்ட் 20 நேரத்தை ஆகிறத கட் பண்ணிருங்க. அதாவது பிரஷர் அப்படிங்கிறதே முத வந்து அதுக்கு மூல காரணம் மலச்சிக்கல். அதாவது நீங்க நிறைய அதாவது பிஸ்கட்டு பிரெட்டு இந்த மாதிரி பட்டா பொருட்கள் லைட் ஃபுட்டு எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தனாக்கி நிச்சயமாட்டு இந்த பிபி வரும். அப்போ மலச்சிக்கல் வந்த உடனே தான் இந்த பிபியே வரும். அப்போ நீங்கள் மலச்சிக்கலை கிளியர் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிடுங்க.
இல்லைஞ்சனா நீங்கள் சாப்பாட்டில் நிறைய கீரைகளை பயன்படுத்திவிடுங்க. வேற வந்து இரவு நேரத்தை ஆகாரத்தை கட் பண்ணிடுங்க. இது வந்து உங்கள் பிபியை குறைக்கும். அதே மாதிரி நீங்கள் அதாவது ஏதாவது அதாவது கிராமத்தில் நான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், யாருக்காவது ரொம்ப ஹை டென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஆற்றுல போய் மண்ணை வச்சு செங்கல் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த உடம்புல ஏதாவது ஒரு ஒரு குளியல் பொடியை போட்டு நல்லா அந்த எரும மாட்டு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கிடுங்க, பிபி தானாகவே ரிடியூஸ் ஆயிரும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. ஹலோ, வேற யாராவது கேள்வி கேட்டுடுங்க. வணக்கம் சார். இந்த மழை காலத்துல இந்த மாதிரி குளிர்காலத்துல வந்து ஸ்கின்னுக்குன்னு எதனா சாப்பிடுற ஃபுட் எதனா இருக்குங்களா? நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்குது, என்ன சஜஷன் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த குளிர்காலத்துல என்ன ஃபுட்டு சாப்பிடணும்? அதாவது குளிர்காலத்துல அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அது கரெக்ட், ஆனா தயிர் பயன்படுத்தலாம் குளிர்காலத்துல. இந்த குளிர்காலத்திலே மழை காலத்திலே நம்ம தயிர் பயன்படுத்தினா அது ஸ்கின் அலர்ஜியை உண்டாக்காது, ஒரு மாதிரி சோரியாசிஸ் மாதிரிப்பட்டதெல்லாம் வராது. இது எனக்கு முழுமையாக தெரியும். மற்றபடி வந்து குளிர்காலத்தில் என்னென்ன காய்கறி வருங்கிறத நான் இன்னும் லிஸ்ட் எடுக்கலை, அதனால் அதை பற்றி முழுமையாக சொல்ல முடியலை. நான் வேணாக்கி அதை ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லிடுறேன். சரியா? சாரி. அதனால் சரிங்க சார், பரவாயில்லைங்க சார். இப்போ நீங்க இந்த தடவை சொல்றது வந்து நைட்டு தூக்கம் இரவு ஃபுட்டை சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி இல்லாட்டி அறவே நீட்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இரவுங்கிற பேச்சே வராம நம்ம அதாவது ஒரு மார்வாடி 6 மணிக்கு முன்னால சாப்பாட்டை முடிச்சிருவா, அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிதானா? ஆ, புரியுதுங்க சார். ஆமா, அதே மாதிரி நம்ம அதை மாத்திட நம்மளுக்கு நல்லது. ஓகே, அப்ப நம்ம பயாலஜிக்கல் கிளாக் வந்து இதனால இதுவாகும்ல, சுறுசுறுப்பாகும், இன்னும் சீக்கிரம் இதுவாகும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதான் ரொம்ப ஆக்டிவ்னா நான் அதை எப்படி சொல்லலாம்னாக்கி அந்த இரவு ராத்திரி ஒரு 9 மணிக்கு படுத்துட்டு காலையில 3 மணிக்கு எழும்பிட்டேன், அதான் இரவு நேரம் சாப்பிடாம நம்ம இந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம்னா இப்போ நீங்க வந்து ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழும்புறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த எழும்புனாலிருந்து அந்த செகண்ட்ல இருந்து நீங்க சுறுசுறுப்பாயிருவேன். அதான் உங்களால ஒரு அப்படி சோர்வா உட்காரவே முடியாது, அப்படி ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது அந்த இரவு சாப்பிடாம இருந்தாக்கி. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், அப்ப ராத்திரி நம்ம சாப்பிடலன்னா நான் வீக் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்துல மாறிட்டோம். ஏன்னா இதை நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ராத்திரி 9 மணிக்கு படுத்தேன்னா விடிய காலம் 3 மணிக்கு எனக்கு எந்த கிளாக்கும் கிடையாது, எனக்கு 3 மணிக்கு கரெக்டா முழிப்பு வரும். நான் எனக்கு வேலை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த 6 மணி 6:30 சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிளினிக்ல வந்து 7 மணிக்கு உட்காந்துருவேன். நான் ஸ்டாப்பாக நான் வேலை செய்துட்டுருக்கேன். இது நான் வந்து அடிப்படையில் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணுங்கிறது எனக்கு ஆசை. அதாவது எந்த வீட்டில் காலையில் அதிகாலையில் எழும்பி பணி ஆரம்பிக்காவளோ அந்த இடம் ஒரு கோயில் மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் இரவு நேரத்தை ஆகாரத்தை தவிர்க்கிறது. ஆ, வேற ஏதாவது? ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சீசனல் காய்கறிகளை பத்தி சொல்றீங்க. ஆமா, ஒரு 30-35 வருஷம் முன்னாடி தாங்க சீசனல் காய்கறிங்க சீசனுக்கு வந்து நின்றுது. ஆமா, எல்லா காய்கறிகளையும் எல்லா காலத்திலயும் கிடைக்கிற மாதிரி மரபணுவை மாத்திட்டானுங்க. ஆமா, கண்டிப்பா. கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு கண்ட நேரத்துல கொண்டாடுறானுங்க. ஆமா, இப்பெல்லாம் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை டைம்ல மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும். வருஷம் முழுக்க ஆப்பிள் இருக்கு, வருஷம் முழுக்க சொரக்கா இருக்கு, வருஷம் முழுக்க இது இருக்கு, வெண்டைக்காய், கொத்தரக்காய், அதெல்லாம் 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கும், பிறகு இருக்காது. மட்டும்தான் வருஷம் முழுக்க வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். சில கிழங்கு வகைகள் வருஷம் முழுக்க வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆமா, கண்டிப்பா. எல்லா பொருளும் மாத்தி தொலைச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மளுடைய இன்டேக் இருக்கணும்ன்றதுதான் இப்போ நிறைய பேர் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, கண்டிப்பா, அருமையான கேள்வி. இதுக்குதான் நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தினசரி ஒரு மாறுபாடான உணவை எடுத்துடணும் அப்படின்ட்டு. அரிசி நம்மளுக்கு தவிர்க்க முடியாத உணவு, தினசரி பயன்பாட்டில் வரக்கூடிய ஒரு உணவு. மற்றபடி எல்லா காய்கறிகளும் இன்னைக்கு வந்து துவரம் பருப்பு பயன்படுத்தணும், நாளைக்கு பாசி பருப்பு, அதுக்கடுத்த நாள் கடலைப்பருப்பு, இப்படி மாத்திட்டே போயிடலாம். அதே மாதிரி காய்கறிகள் இன்னைக்கு பீன்ஸ் எடுத்தோமா, நாளைக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த காண்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்படி
தினசரி ஒரு மாறுபாடான உணவுக்கு போயிட்டோம்னு சொன்னா, நம்ம இந்த ஹைபிரிடு மற்றபடி இந்த சீசனுக்கு இல்லாத பொருள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிவோம் நிச்சயமாட்டு. இது நம்மளுக்கு சித்தர் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க தினசரி ஒரு மாறுபாடான காயை பயன்படுத்திடுங்க. வேற கேளுங்க. ஹலோ சார். கேளு. வணக்கம். சார், இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சதுனால ஆமா பல நோய் தொற்றுக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு சிம்பிளா வீட்டுல செய்யற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க. நல்ல நல்ல அருமையான கேள்வி. இதுக்கான ஒரு தீர்வு என்னன்னு சொன்னா, நல்ல காரமான பொருட்களை சாப்பிடாது. உங்க குழம்புலையோ இல்லைன்னாக்கி நீங்க எந்த விதமான ஆகாரம் எடுத்தாலும் அதுல காரத்தை அதிகப்படுத்திடுங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனாக்கி டாக்டர் சொல்லுவார், காரம் நிறைய பயன்படுத்தாதுங்க, பயன்படுத்தினா அல்சர் வரும் அப்படின்னு சொல்லுவேன். நிச்சயமாட்டு காரம் பயன்படுத்துறதுனால அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்ப நம்ம தவறான நேரத்திலேயோ இல்லைன்னா சாப்பாடுல பட்டினி கிடக்குதோ இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வயிறு வந்து காஞ்சி அது வந்து அல்சரை உண்டாக்கும். காரந்துங்கிறதுனால அல்சருக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க நல்லா காரம் சாப்பிட்டீங்கனாக்கி நீங்க இந்த பனி காலத்திலையும் குளிர்காலத்திலையும் வரக்கூடிய அந்த மழை காலத்திலையும் வரக்கூடிய எந்த நோயும் நம்மளை பாதிக்காது. நீங்க போய் ஒரு ஒரு 4 மணி நேரம் மழையில நனைஞ்சிட்டு வந்தாலும் உங்களை பாதிக்காது. அதுக்கு நம்ம உடம்புல அந்த காரத்தன்மை இருக்கணும். காரம் இருந்தாதான் நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். அதாவது யாரு தலையில கொட்டை கொட்டை குனிஞ்சிட்டு போகக்கூடியது மனசும் கிடையாது. தவறான இடத்துல அதை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு மனசை பக்குவப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து காரம். அப்ப அந்த காரத்தை நம்ம எவ்வளவு அதிகம் பயன்படுத்தமோ, அதாவது அளவுக்கு மிஞ்சி இல்லை, நல்லா தேவையான அளவுக்கு நல்லா காரமாட்டி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டேன்னா நீங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். மழை காலத்தையும் பனி காலத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். அதை நீங்க பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டோன்னா நல்லது. என்னைக்கு நம்ம இந்த பேஸ்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடல, இது வந்து காரம் கிடையாது, எல்லாம் இனிப்பு மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைகள் வந்து இன்னைக்கு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு, இந்த பேஸ்ட் வந்ததுனால இன்னைக்கு சைனஸ் டான்சில் அப்படிங்கூடிய பிரச்சனை எல்லாம் அதிகமாயிட்டு. அப்ப நம்ம பாரம்பரியமான பல்பொடிகள் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில காரமா தான் இருக்கும். அதை பயன்படுத்தி பழகிட்டுனாக்கி நம்மளுக்கு இந்த மழைக்காலம் பனிக்காலம் அப்படிங்கூடிய பிரச்சனையே வராது. நம்ம அதை யோசிக்க வேண்டாம். நம்ம ராத்திரி 12 மணிக்கு பனியில போனாலும் நம்மள பாதிக்காது. வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஏன்னா காரம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வெங்காயத்திலயும் காரம் இருக்கு, முருங்கை சாத்தா அது கூட காரமா இருக்கு. எது முருங்கை? முருங்கைக்காயா? முருங்கைக்கீரை வந்து நல்லா இது பண்ணா அது கூட சாப்பிடும் போது ரொம்ப காரமா இருக்குங்க. ஏதாவது அதுல காரம் கிடையாது. ஆனா அதுல நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மிளகுக்காய் அது காரம், அந்த காரம் நம்மளுக்கு. அதாவது காரம்னு சொன்னாலே நல்ல மிளகு, வத்தல், பச்சை மிளகு காய் இந்த மாதிரி பட்டதுதான் அந்த காரத்துல வரக்கூடியது. சரியா? அதனால நீ அதை அதிகபட்சமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்ப நான் வந்து நான் சொல்லுவேன்னா, இப்போ எனக்கு திடீர்னு ஒரு நாள் சோம்பேறித்தனமா இருக்குன்னு வச்சுடுவேன், ஒரு ஒரு சமோசாவை வாங்கி ஒரு 4 மிளகுக்காயை வச்சு தின்னுடுவேன். தின்னு கொஞ்ச நேரத்துல உடம்புல ஒரு சுறுசுறுப்பு உண்டாயிரும். நான் வந்து ஆக்சுவலி டீ காபி எதுவுமே குடிக்கிறதில்ல. அப்ப அந்த சுறுசுறுப்பை உண்டாக்கக்கூடியது அந்த காரம். அதனால காரம் நல்லா சாப்பிடுங்க. அதாவது உங்க வயிற்றுக்கு ஒத்துக்கூடிய அளவுக்கு சாப்பிடுங்க. அதுக்காக நீங்க கண்ணில் தண்ணி வரணும் அளவுக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, நன்றி. நல்ல நல்ல. வேற கேளுங்க. யாராவது கேள்வி? யாருக்கும் டவுட்டே வரலையா? உணவு சரி, ஆனா திருப்பி கேக்குறேங்க. கேளுங்க. இந்த பழங்கள்ன்றது காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா, எப்படி அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா, அது ஏதாவது டைமிங் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம எந்த அதாவது தண்ணிய மட்டும்தான் காலையில வெறும் வயிற்றுல எடுக்கணும். சரியா?
மற்றபடி எந்த பழங்களோ இல்லை ஜூஸுகளோ எடுக்கக்கூடாது. அதாவது நம்ம கடினமான ஆகாரத்தை எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம ஈவன் இளநீ கூட வந்து ஒரு ஆகாரம் இட்லியோ இல்லை தோசையோ இல்லை ஒரு கடினமான ஆகாரமோ கடலையோ வேக வச்சு தின்ன பிறகு தான் நம்ம இந்த இளநீ எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து மகோதரம் அப்படிங்கிற கூட ஒரு வியாதியை உண்டாக்கும். மகோதரம்னு சொன்னால் வயிற்றில் ஒரு மாதிரி நீர் தங்குது, அது அப்படியே வயிறு ஊதிக்கிட்டே இருக்கும், ஊதி ஊதி அப்படியே பெருசாகி டைட்டாகி அந்த ஃபுட்பால் மாதிரி ஆயிரும். டாக்டர்கிட்ட போனால் நீர் எடுக்கணும்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு எடுப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய அந்த ஜூஸு பழங்கள் இதுகள்லாம். அதனால் ஏதாவது ஆகாரம் கடின ஆகாரம் எடுத்த பிறகு தான் நம்ம இந்த பழங்களோ ஜூஸுகளோ எடுக்கணும். இது நம்ம கன்வென்ஷன், அதாவது இப்போ எல்லா டாக்டர் சொல்றது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து காலையில வந்து நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஸோ இது குவைட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் நேர் ஆப்போசிட்டா இருக்கு, ரேடிக்கல் அப்படின்னு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது இன்னைக்கு முன்னால டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது முன்னால டாக்டர்லாம் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து குடும்ப உள்ள கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வந்த டாக்டர் அந்த காலத்துல. இப்போ வந்து டாக்டர்ஸ் வரும்போது என்னன்னா அவளுக்கு அனுபவம் வந்து குடும்ப அனுபவம் இருக்காது. அதாவது நீங்க விவசாயம் பண்ணி வயக்காட்டுல போய் ஒரு நெல்லை அறுவடை பண்ணி கொண்டு வந்து கதிரை அடிச்சு நெல்லை எடுத்தாதானே அதுல உள்ள ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் வந்து இன்னைக்கு நம்ம மருத்துவர்கள்ட்ட இல்லை. அதனாலதான் வந்து அவங்க ஏதோ படிக்கத சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்ப நாம சொல்றது என்னன்னா நம்ம அனுபவத்துல வரக்கூடியது சரியா. ஏன்னா இப்ப நான் ஒண்ணு இல்லை, ஒரு முறை வந்து நான் என்ன பண்ணேன்னா தஞ்சாவூர்ல போயிருக்கும் போது அங்க ஒரு ஹோட்டல்ல காலையில விடிய காலம் ஒரு 5:30 மணிக்கு தேங்காய் உடைச்சவ என்ன பண்ணேன், அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் கிட்ட குடிச்சிட்டேன். குடிச்சு ஒரு 1.5 மணி நேரத்துல எனக்கு வியாதி வயிற்றுப்போக்கு ஆகி அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பா தெரியல. ஆனா இந்த பாதிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேல நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவோம்ல, ஒரு மாசம் வேலை செய்தாதானே எனக்கு அடுத்த மாசம் சம்பளம் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன தப்பு பண்ணமோ அதுக்குள்ள பலன் வந்து நம்மளுக்கு நாளடைவில் கிடைக்கும், இம்மிடியட்டா தெரியாது. அதனாலதான் யாருமே இதை வந்து பெருசா சொல்லதில்லை. ஏன்னா அந்த இம்மிடியட்டா இப்ப நம்ம வந்து கீழே விழுந்துட்டேன்னா எனக்கு அடிபட்டுட்டு ரத்தம் வரும்னு சொன்னா அப்ப நம்மளுக்கு இம்மிடியட்டா தெரிஞ்சு போச்சு எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்துட்டேன்னு சொல்லி. ஆனா உள்ளுக்க நடக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியவே செய்யாது. அது எவ்வளவு காலம் எடுக்கும் நம்மளுக்கு ரியாக்ஷன் காட்டுறதுக்கு அப்படிங்க தெரியாது. அதனாலதான் நம்ம அதாவது நம்ம முன்னோர் சொன்னதை கண்மூடித்தனமா நம்பிக்கை பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க சொல்றது சரிதான். ஆக்சுவலி எல்லாமே எல்லா மீடியால இருந்து வாட்ஸ்அப் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு தான் மத்ததெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் நான் கேட்டேன். என்ன கம்ப்ளீட்டா அது மாத்தி தான் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இதுதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஹோட்டல்ல போனீங்கன்னாலும் ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல பழம் எடுத்துறது அதுக்கப்புறமா தான் சாப்பிடுறதுன்றது செய்யறாங்க. ஆமா ஆமா, இது வந்து ஒரு அதாவது ஒரு என்ன சொல்லுறதுனாக்கி ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, அதாவது நரகத்தின் வாயில் அகலமானது, புரியுதா? அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் அழகா சொல்லுவார் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா அங்கே பாரு நான் ஏற்கனவே எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன் அங்கே நிற்கவிட, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க, ஏன்னா நான் கொன்னதா தெரியக்கூடாது, நீ தான் கொன்னாங்கதான் காட்டணும், அதுக்காக நீ அவளெல்லாம் கொல்லு உனக்கு அம்ப வச்சு அப்படிம்பாரு. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நீங்க முளை கட்டின தானியம் பயன்படுத்திருக்கலா? பண்ணிருக்கீங்களா? இந்த முளை கட்டின தானியம் என்ன கெடுதல் உண்டாகும்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல அதிகபட்சமாட்டு இந்த முளை கட்டின தானியம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, சரியா? ஆமா. அதாவது முளை கட்டின தானியங்கிறது யாரோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டானா எனக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த முளை கட்டின தானியம் என்ன செய்யணும்னா நீங்க அதை ஃபீல் பண்ணி பாருங்க, நெஞ்சரிச்சலை உண்டாக்கும், அதுக்கு பிறகு ஜீரணத்தை கெடுக்கும். இப்படி ஒவ்வொரு நோயா உண்டாக்கக்கூடியதுதான் இந்த முளை கட்டின தானியம்.
அப்ப இன்னைக்கு யாராவது அதை சொல்லாவல, ஏன்னா இந்த முளகட்டின தானியத்துக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடிய ஒரே ஆளு நான் தான். எனக்கு நிறைய பேர் நீங்க பேசுறது கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்றது ரேடிக்கலா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்றது ரொம்ப ஒரு சென்னையிலயும் ஒரு சித்தர் ஒருத்தர் பார்த்தேன், அவரும் அவர்கிட்ட பேசும்போதும் முதக்கட்டின தானியம் பயன்படுத்துங்க, அதோட வந்து கொஞ்சம் பழங்கள்லயும் சேர்த்துங்க, தேங்காய் அதெல்லாம் போட்டுங்க அப்படின்ற. நான் சும்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவரோட சும்மா பேசும்போது கேட்டேன், காலையில உணவு என்ன எடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு. என்ன எல்லாம் வேக வச்சுதான் சாப்பிட்றோம், நீங்க பச்சை சாப்பிடணும்னு சொல்றீங்களே என்ன சாப்பிடலாம் சொல்லுங்கன்னா, இது மாதிரி இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்ற இதுதான் முளைக்கட்டின தானியம், அதோட தேங்காய் தக்காளி இது மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து காய்கறிகள் நறுக்கி போட்டு நீங்க சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும், நான் அப்படிதான் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். இதாதாங்க அதுல என்ன, அதுல என்ன கெடுதல் இருக்குன்றீங்க அந்த முளைக்கட்டின தானியத்துல? அது நேச்சுரலா தானே வருது அது. ஆக்சுவலி வந்து முளைக்கட்டின தானியம் வந்து என்னன்னாக்கி, இப்ப உதாரணமா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, ஒரே நிமிஷம் சார், சுகுமார் சார் ஐ திங்க் டைம் இருக்கா இல்ல எப்படி, வாட் இஸ் தட், 7 o'clock தானே டைம், நான் நிறைய க்வெஸ்சன் இல்ல ஏன்னா ஏன்னா எப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஹலோ சொல்லுங்க சார், கேக்குறேன். அதாவது ஒரு முட்டை இருக்குல்ல, நீங்க முட்டை அடைச்சு பாத்துருக்கீங்களா? முட்டை அடை வச்சது பாத்துருக்கலாம், சரி. முட்டை அடை வச்சு இன்னைக்கு அடை வச்சாச்சு, நாளைக்கு விட்டுருங்க. நாளை கழிச்சு காலையில அந்த முட்டையை எடுத்து, மூணாவது நாள் அந்த முட்டையை எடுத்து நீங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட முடியுமா? முடியுமா? முடியாது. சரி, அது முடியாதுன்னு சொன்னா அதே ரியாக்ஷன் தான் இந்த தானியத்திலயும் உண்டு. அதாவது இன்னைக்கு நம்ம ஊற வச்சு மூணாவது நாள் முளை கட்டின பிறகு இந்த தானியம் வந்து விதைப்பதற்காக மட்டுமே தவிர அதை உண்பதற்காக இல்லை, ரொம்ப தெளிவான விஷயம். அப்ப நீங்க இதை திங்கதா இருந்தா அந்த முட்டையும் திங்கலாமே. ஏன்னா என்ன ஒண்ணு, நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கி எந்த ஒரு முளை கட்டின தானியத்தை நீங்க முளை கட்டதுக்கு முன்னால நீங்க அதை அவிச்சு தின்னாக்கி, இது வந்து சிறுபயிறு, இது வந்து கொள்ளு, இது வந்து எள்ளு, இது வந்து இந்த பயிறு, அந்த பயிறு, பெரும்பயிறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா நீங்க முளை கட்டின பிறகு அந்த தானியத்தை அந்த டேஸ்ட வச்சு நீங்க சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு தொழில் நாத்தத்துக்கு வந்துடும். தொழில் நாத்தம்னா தெரியலாம், அதாவது இந்த நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துல உள்ள ஒரு ஸ்மெல் வந்துடும். அப்ப அதை எப்படி நீங்க ஒரு நல்ல உணவுன்னு சொல்ல முடியும்? புரிஞ்சு. சரியா? சரி, வேற ஏன்னா நான் இப்ப சொல்லது அவ்வளவுமே ஆப்போசிட்டான விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மக்கள் அவ்வளோருமே அதை நான் சொன்ன நரகத்தின் வாயில் அகலமானது அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல மக்கள் தவறான ஒரு வழியில ஈஸியா இருக்கு, தவறு வந்து ஈஸியா கிடைக்கு, அதனால மக்கள் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதுல யாருமே விதிவிலக்கு இல்லை, நானும் அந்த வழிக்கு தான் போய் ஆகணும். ஆனா நான் கொஞ்சம் அதை மேனேஜ்மெண்ட் வரதுனால சமாளிச்சுட்டு இருக்கேன். கேளுங்க. எப்படி புரிய? இல்ல இல்ல புரியல. ஆமா, அதாவது இப்ப நீங்க டீ குடிக்கூடிய பழக்கம் உண்டுமா? டீ, சரி. இந்த வயித்த போக்குனா நம்ம ஆதி காலத்துல என்ன பண்ணுவோம்னாக்கி, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு கொஞ்சம் டீ தூளை எடுத்து கொதிக்க வச்சு ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஊற்றி குடிச்சிட்டோம்னா உடனே வயிற்று பக்கம் அரெஸ்ட் ஆயிரும். ஆனால் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகாத காரணம் என்னென்னா, நம்ம தொடச்ச அந்த அந்த டீ தூளை பயன்படுத்தி காப்பி டீ குடிச்சிட்ருக்கோம், அதனால அது மருந்தாக வேலை செய்யலை. அதனால் இப்போதைக்கு பேதி ஆகுன்னு சொன்னால் ஒரு ரொம்ப எளிமையான வழி என்னென்னா, நம்ம ஆப்பமாவு இருக்குல்ல, ஆப்பமாவு இல்லை தோசை மாவு, நல்லா புளிச்ச மாவில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டாக்கி உடனே அரெஸ்ட் ஆயிரும். வேற சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து மன அழுத்தம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வேலை பளு, குடும்பத்தில் பிரச்சனைகள் போன்றவையில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. இந்த மன அழுத்தத்தை குறித்து உங்களுடைய அறிவுரை கொஞ்சம் சொல்லலாமா? மன அழுத்தம் அதுக்கு மூல காரணமே இந்த உணவு தான், சரியா?
அதாவது நம்ம நினைச்சுக்கிட்டோம், எனக்கு நான் எனக்கு ஆபீஸ்ல வந்து அதிகபட்சமான வேலையை கொடுத்துட்டா அதனால நான் எனக்கு மன அழுத்தம் ஆயிட்டு அப்படிங்கிறது கிடையாது. அதாவது என் உடம்பு வந்து எனக்கு கண்ட்ரோல்ல இருந்தா எனக்கு எதுவா இருந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுறேன். அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த மனத்துல மனசுல ஒரு தைரியம் இல்லாம போனதுக்கும் காரணம் அந்த இரவு நேரத்து ஆகாரம். யார் ஒருத்த இரவு நேரத்தை ஆகாரத்தை எடுத்துட்டோமோ இரவு நேரம் தூக்கம் கட்டுவோம். தூக்கம் கட்டுனா காலைல எழும்பும்போதே நம்ம டென்ஷன்ல தான் எழும்புவோம். அப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போனால் என்னாகும், அங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கும். அப்போ அது நம்ம மன அளவில் நம்ம பாதிக்கப்படும். இது இன்னைக்கு நிறையவற்ற அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட வரக்கூடிய அத்தனை ஃபேமிலிக்கும் இரவு நேரத்தை ஆகாரத்தை கட் பண்ண சொன்ன பிறகு இன்னைக்கு அந்த பிரச்சனை யார்ட்டையுமே இல்லை. அதாவது என்கிட்ட வந்த பேஷண்ட்களுக்கு அந்த மன அழுத்தம் சுத்தமாகவே கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் தகுதிக்கு தக்க எக்கச்சக்கமான பிரச்சனை உண்டு. ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுடைய மனப்பக்கம் வந்து உணவால் தான் வந்தாகணும். அப்போ நீங்கள் அந்த முளைக்கட்டின தானியம் எடுத்தாலோ இல்லை இரவு நேரத்து சாப்பாடை எடுத்தாலோ இல்லை அந்த ஒரு சில இந்த கெமிக்கல் கலரிங் பண்ண சாப்பாடை எடுத்தாலோ அது நம்மளை அதிகப்படுத்தும். அதனால தயவுசெய்து அப்படிப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நம்மளை மாத்திடலாம். ஏன்னா டென்ஷன் நான் வந்து மன அழுத்தத்தில் இருக்கேன் அதனால மாத்துறதுங்கிறது நம்மளுக்கு தீர்வு கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே வந்து உணவு தான் தீர்வு நிச்சயமான. இதை நான் வந்து யாராவது என் கூட ஒரு மாசம் தங்கிருங்க, ஈவன் ஒரு உடம்பு குண்டா இருக்கட்டு, நான் இதில் வித்தவுட் எனி மெடிசின் என்னால் அவளை வந்து மாற்ற முடியும். நான் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை எடுக்கட்டு, அந்த ஒரு ஒரு இரவு நேரம் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் எதுவும். அந்த பகல் நேரம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுட்டு நான் உடம்பை குறைச்சி காட்ட முடியும். அப்போ உணவு எப்படிப்பட்டதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல. ஆ வேற ஓகே ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஆ வேற யாராவது எப்பவுமே வந்து காய்ச்சல் ஒண்ணு, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி இதெல்லாம் வந்துன்னா அதாவது லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிறை பட்னி போடுறது தான் பெரிய மருத்துவம்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்ப உதாரணமாட்டு யாருக்காவது காய்ச்சல் வந்துட்டு நினைச்சுடாம வெறும் கஞ்சி தண்ணியை கொடுத்து காய்ச்சலை கியூர் பண்ணிடலாம். அப்போ பட்னி போடுறது தான் அங்கே முக்கியமானது. வயிற்றுவலி வந்துட்டா பட்னி போடுறது, புரிஞ்சுடா? அந்த வயிற்று பக்கம் வந்துட்டா அந்த கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு அடுத்த நாள் நார்மலாக சாப்பிடலாம். இப்படி நம்ம பழக்கத்துக்கு வந்துட்டோம்னாக்கி நார்மலாகவே நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஆ வேற ஐயா வணக்கம். ஆ வணக்கம். இந்த நரம்பு பிரச்சனைகளுக்கு, அதாவது நரம்பு தளர்ச்சி சொல்றாங்கல்ல காலில், அந்த டயபெட்டிக்னால வரும் இந்த எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா காலில் பாதத்துல, அதுக்கு எதுவும் மருந்துகள் தான் எடுக்கணுமா இல்ல அதுக்கு எதுவும் வேற தீர்வு இருக்கா? அதாவது உணவுங்கிறது ஒரு தீர்வு. அதாவது டயபெட்டிக் வந்துட்டுன்னு சொன்னாக்கி இந்த பால் சம்பந்தமான எந்த பொருளையுமே பயன்படுத்தக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயம். சரியா? அதே மாதிரி நான்வெஜ்டரியன் எடுக்கக்கூடாது. அதாவது மோர் மட்டும் தான் எடுக்கலாம், மற்றபடி எந்த காரணத்துக்கு நான்வெஜ்டரியன் என்ன பொருள், இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி நீங்க சாப்பிட்டுடலாம். நம்ம உணவு கட்டுப்பாட்டால் தான் உங்களுக்கு சுகரு, நீங்க அந்த பாத எரிச்சல் எல்லாம் மாத்த முடியும். நல்ல. அதாவது நீங்க இப்ப நான் கேட்டுட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தேகம் ஆயிட்டு நினைச்சேன்னா எல்லாமே ஆப்போசிட்டா தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நம்ம இயற்கைக்கு மாறுபாடா நம்ம எதை செய்தாலுமே அதுல உள்ள ஒரு கஷ்டங்களை நாம தான் அனுபவிச்சாகணும். அதனால நம்ம இயற்கையின்பால் நம்ம போயிட்டோம்னு சொன்னாக்கி நிச்சயமா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சென்னை வந்து ஒரு இன்டர்நேஷனல் மெடிக்கல் சென்டராகிட்ட ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் நம்மளுக்குள்ள தவறான பழக்க வழக்கம். இன்னைக்கு வந்து அப்போலோ மாதிரிப்பட்ட பெரிய பெரிய மருத்துவமனைகள் உருவாததுக்கு காரணமே நம்ம தான். அதாவது நம்மளுக்குள்ள தவறான உணவு பழக்கம். ஆ வேற ஏதாவது கேளுங்க. ஹலோ சார், ராத்திரி மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க கட்டாயம் சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை எடுத்து இங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சார்?
நீங்க இரவு நேரத்துல சாப்பாடே விடணும் அப்படிங்கும்போது நீங்க அந்த மரத்தை கூட விட்டுலாமே, தப்பு கிடையாது. சாப்பிடணும்னு சொன்னாங்க, நீங்க சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கொஞ்சம் ஆகாரம் எடுங்க, ஒரு அரை மாத்திரை எடுத்துடுங்க. அந்த மாத்திரை கூட, அதாவது நீங்க இரவு நேரம் சாப்பிடாம இருந்துட்டாலே மாத்திரைக்கு அவசியம் வராது. நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிச்சோடனே 4 மாத்திரை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவேன். அந்த அது ஒரு லைஃபே கிடையாது நம்மளுக்கு, அது சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரியா? அதாவது மருத்துவங்கிறது ஒரு தீர்வு கிடையாது, உணவு தான் நம்மளுக்கு தீர்வு எந்த வகையாக இருந்தால். வேற கேளுங்க ஏதாவது. ஹலோ சார். ஆ கேளுங்க. ஆ வணக்கம் சார். இப்போ பனிக்காலம் மழைக்காலம் தானே, அடிக்கடி கோல்ட் ஆகுது, கோல்ட் ஆகுது. ஆமா, சரி இருமல். அதாவது ஆமா, உடம்புல எதிர் அது அந்த மாதிரி கோல்ட் ஆகும்போது என்ன பண்றாங்க, எல்லாரும் உடனடியா மாத்திரை சாப்பிடுறாங்க, சிட்ரோசின் அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா. சில பேர் வந்து நாங்களா வீட்டுல கஷாயம் போட்டு சாப்பிடுறோம், வழி இல்லாம சாப்பிடுறோமோன்னு எனக்கு தோணுது. ஒரே வழி என்னன்னா சுக்கு, அதாவது சுக்குக்கு மிஞ்ச மருந்தும் இல்லை, சுப்பு மிஞ்ச கடவுளும் இல்லை. அதாவது ஒரு கடவுளுக்கு நிகரா சொல்லப்பட்ட ஒரே பொருள் இந்த சுக்கு மட்டும்தான். அப்ப அந்த சுக்கை வந்து என்ன பண்ணலாம்னா, சுக்கு மேல் தோலை எடுத்துட்டு அதை இடிக்கணும், கையினால இடிச்சோம்னா அதுல ஒரு நரம்பு நார் மாதிரி வரும். அந்த நாரை எடுத்துட்டோம்னாக்கி அது ஒரு நல்ல அற்புதமான பவுடர், அந்த மனமே வித்தியாசமாயிரும். அந்த சுக்கை போட்டு நம்ம டெய்லி கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு அதை ஒரு காப்பியாக பயன்படுத்திட்டோம்னாக்கி நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது. அதாவது நம்ம உடம்புல எப்போ இம்யூனிட்டி பவர் டிக்ரீஸ் ஆகுமோ அப்போதான் அந்த சளி பிடிக்கிறதும் தும்மல் வர்றதும் உண்டாகும். அதாவது நான் பனியில் இருந்துட்டு அதனால வந்துட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணமாட்டு நம்ம இப்போ சிம்லாவுக்கு போகிறோம்னு வச்சுடுவோம், சிம்லாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இந்த தொப்பியெல்லாம் போட்டுட்டு தெரியறதில்லை. நம்ம இங்கேருந்து போகக்கூடியதான் உடம்பு ஃபுல்லா ஏதோ சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி துணி கிளவுஸ் எல்லாம் போட்டு நம்ம போறோம். அப்போ அவைகளுக்குள்ள சாப்பாடுல இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது ஒரு முறை நான் சிம்லாவுக்கு போகும்போது கடுமையான கடும் குளிர், அப்போ அங்க போய் நான் ஒரு சின்ன ஒரு டீ கடை மாதிரி போட்ட ஒரு பனி பிரதேசத்துல ஒரு கீழே சின்ன டீ கடை இருந்து அது உள்ள போய் நல்ல சப்பாத்தியும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டு வந்தேன். வெளியே வந்தோடனே அப்படி ஜம்முன்னு ஒரு உடம்புல ஒரு கதகதப்பு உண்டாயிட்டு. அப்ப நம்ம சாப்பாடு தான் இதுக்கு எல்லாம் மூலம். அப்ப அந்த வகையில இந்த சுக்கை நம்ம பயன்படுத்தி நீங்க சொல்லக்கூடிய அந்த துளசி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சுக்கு காப்பி போட்டு குடிச்சிட்டோம்னு சொன்னாக்கி அது எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இந்த குளிர்காலத்துல நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சுக்கு காப்பின்னு இல்ல, அது வெறும் வயத்துல குடிக்கலாம். அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த பழங்கள், அதாவது அசிடிட்டி சம்பந்தமா உள்ளது இருக்குல்ல, எலுமிச்சம் அந்த ஒரு இதெல்லாம் வருவு பாருங்க, அதுதான் நம்ம பயன்படுத்த கூடாது. அதாவது பல வகைகள் இதெல்லாம் இந்த அதாவது ஒரு கடின ஆகாரம், அதனால அதை பயன்படுத்திக்கலாம். அது வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். கேளுங்க. வேற ஐயா வணக்கம். ஐயா. ஆ வணக்கம் ஐயா. இப்போ 40 வயசு தாண்டினாலே இந்த மூட்டு வலி வருது, நீர் கோர்த்துட்ட மாதிரி காலம் அடக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல, எங்க அம்மாக்கு இருந்தது, இப்போ அது அப்படியே எங்க அண்ணாக்கும் வருது ஜெனடிக் மாதிரி. இதுக்கு உணவு முறையில ஏதாவது தீர்வுகள் இருக்கா? இது நல்ல அருமையான, அதான் நீங்க எல்லாருமே நல்ல நல்ல க்வெஸ்சன் கேக்குறீங்க, அதுக்காக தானே கேள்வி கேட்க சொல்றது. இது ஆக்சுவலி வந்து எப்ப நம்ம உடம்புல அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுமோ அது வந்து முத தங்கக்கூடிய இடம் ஒவ்வொரு மூட்டுக்கு மூட்டுமே தங்கும், அதுதான் மூட்டு. சரியா? அப்ப இத வந்து தவிர்க்கணும்னு சொன்னாக்கி நம்ம உணவுல வந்து அதான் எண்ணெய் பொருட்களை கம்மி பண்ணிடணும் முத. ரெண்டாவது வந்து ஒரு 40 வயசுக்கு மேல புளிய ஸ்டாப் பண்ணிடணும், அப்ப நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம் பாத்துருங்க. நேரத்துக்கு சாப்பிடும் போதுதான் அந்த பிரச்சனைகள் அதிகமாகும். சரியா?
எண்ணெய் பலகாரம் தான் கம்மி பண்ணிடணும். சொல்றேன் நீங்க விட்டுருங்கன்றேன். ஓ விட்டுறலாம், ஓகே. ஆமா விட்டுறது பெஸ்ட். நீங்க அதுக்கு பேரு தக்காளியை பயன்படுத்திடலாம், சரியா? சரிங்க சரிங்க. ஆமா உணவாளு உணவு தான் நம்மளுக்கு எல்லா வகையிலும் தீர்வு. ஓ ஓகே ஓகே. அப்ப அது ஒண்ணு குறைச்சாலே விட்டுட்டாலே வந்து மூட்டு வலி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு 10 நாள்லயே குறைய ஆரம்பிச்சிடும். 10 நாள் ஆகும். ஆனா ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு புளி உணவுல நிறைய சேர்ந்து போச்சு. இப்ப நம்ம அதை விட்டுட்டோம்னா ஒரு 10 நாள்ல நம்மளுக்கு அப்படியே படிப்படியா அந்த ரிடியூஸ் ஆகுது நம்மளுக்கு தெரியும். தெரியும். அப்ப புளி சார்ந்த பொருட்கள் வேற என்ன இருக்குங்க? புளி மட்டும்தானா இல்ல புளி சார்ந்த பொருட்கள் புளிப்பு தன்மை உள்ள வேற எதையும் நாங்க விடணுமா? இல்ல இல்ல, சித்தர்கள் சொன்னதுல அந்த புளி மட்டும் தான். அதாவது புளிய பிடிச்சா கூட நம்மள ஒண்ணும் பாதிக்காது, புளிய பிடிச்சா நம்மள பாதிக்குங்கறதான் சித்தர்கள் சொன்னது. ஓ சரி சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்தால ஒரு தகவலுக்கு சொல்லேன். அதாவது நம்ம சித்தர்கள் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க என்னன்னா, இதை நான் அனுபவத்திலயும் பார்த்துட்டேன். அதாவது கோதுமை சம்பந்தமான எந்த பொருள்லையும் நல்லெண்ணெய் பயன்படுத்தினாக்கி கண்ணை உடனடியாட்டு பாதிக்கும். அதனால தயவுசெய்து யாரும் இந்த கோதம்பு சம்பந்தமான எந்த பொருள்லையும் நல்லெண்ணெய் சேர்க்காதுங்க. அந்த காம்பினேஷன் வந்து சூட் ஆகாது அப்போ. ஆமா, நல்லெண்ணெய் நீங்க வேற இடத்துல பயன்படுத்துங்க. நீங்க உள்ளுக குடிங்க, சமையல் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா கோதம்பு சம்பந்தமான எந்த பொருள்ல பயன்படுத்தினாலும் முத பாதிக்கப்பட கண்ணு. ஓகே ஓகே. இது அனுபவத்திலே பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த நல்லெண்ணெய் வந்து தவிர்க்க வச்சப்பறம் இப்ப நல்லா ஆயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்லேன். ஏன்னா தெரியாமலே நம்ம பயன்படுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி விடுவோம். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வேற ஐயா ஐயா என்ன சொன்னீங்க? நல்லெண்ணெய் எதுல சேர்க்க கூடாது சொன்னீங்க, புரியல. சம்பந்தமா இப்ப நீங்க சப்பாத்தியோ பூரியோ, இந்த நம்ம கோதுமை எல்லாம் செய்வோம்ல சப்பாத்தி பூரி, அந்த இதுல பயன்படுத்தக்கூடாது. ஹலோ ஹலோ அங்கிள், முடி கட்டாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முடி கொட்டதுக்கு காரணம் கேக்குறியா, இல்ல கொட்டாம இருக்கணும்னு கேக்குறியா? சின்ன பையன் தானே கேக்குது. ஹலோ. ஆமாங்க சார், பையன் தான் கேக்குறான். முடி கொட்டாம இருக்கிறது என்ன சாப்பிடணும்னு கேக்குறான். சரி, முடி கொட்டாம இருக்குன்னா நிறைய நம்ம முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க. முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிடுறது நல்லது. என்னொன்னு, சின்ன பிள்ளைகள் வந்து இப்பவுமே நேரத்துக்கு சாப்பிட்டாங்க முடி உதிராது, சரியா? நேரத்துக்கு சாப்பிடனா காய்கறியில ஒதுக்க கூடாது. எது அதாவது உங்க அம்மா என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு பழகினாக்கி முடி உதிராது, சரியா? அதாவது டீ காஃபி மற்ற அந்த சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, வேக வேகமா டைம் டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிட்டு போறாங்க. இதனால வரும் பின் விளைவுகள் என்ன? அது மட்டும் ஜீரணத்தை கெடுக்கும். பொதுவாக அந்த நம்ம அவசரமாக சாப்பிட்டு, அதாவது மாடு வந்து அவசரமாக தின்னுட்டு போகும் பாருங்க, அது போய் உட்காந்து அசை போட்டுறோம். ஆனால் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அதனால ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதனால அந்த மாதிரி அவசரமாட்டு எடுக்காத விட்டுட்டு, அதாவது நீங்க அந்த முஸ்லீம் ஆட்களை பார்த்துருப்பீங்களா, உட்காந்து தான் தண்ணி குடிப்பாங்க. இது நம்ம பாரம்பரியமாக உள்ள ஒரு விஷயம். அப்போ உட்காந்து அமைதியா வாயில வச்சு நம்ம தண்ணியை குடிச்சோம்னா அது நம்மளுக்கு ஒரு அமிர்தமா வேலை செய்யும். அதனால அமைதியா தான் குடிக்கணும், அமைதியா தான் சாப்பிடணும். நம்ம அவசரம் காட்டிட்டோம்னா அது நம்ம உடம்ப பாதிக்கும். ஓகே, நன்றி ஐயா. நன்றி. வேற ஏதாவது? இந்த ஐயா, இந்த பாலும் டீயும் வந்து கலந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு விஷத்துக்கு சமமானதுன்னு சொல்ற சின்னதா ஒரு இது படிச்சு, அது உண்மையா? டீ தூளம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப டீ தூள்ல கலரிங் பண்ணி வர்றது, சரியா? அதனால அது பிரச்சனை தான். அதே மாதிரி பாலம் வந்து தரமான பாலாட்டும் கிடையாது. அதாவது இன்னைக்கு ஊசி போட்டு எடுக்கிறது, என்னன்னு தவிடு புண்ணாக்கு வச்சு எடுக்கிறது, பச்சை புல்ல மேய்ஞ்சு வர்றது இல்லை இன்னைக்கு மாடு. அதனால அது ஒரு தப்பான விஷயமா அதை நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ. வேற
வேற ஏதாவது கேளுங்க, ஏன்னா நீங்க கேள்வி கேட்கும் போது தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஆனா எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனாலும் நீங்க இப்ப கேட்ட நிச்சயமாட்ட அதுல ட்ரை பண்ணுங்க. அதான் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக இது உண்மையா பொய்யாங்கிறது இல்லை, நான் சொன்னது சரியா தப்பாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்னாக்கி அதை நீங்க அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது தான் ஓ சொன்னது சரி இல்லை தப்பு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியும். வேற உணவு கட்டுப்பாடு சொல்லுங்க சார். இல்லை உணவு கட்டுப்பாடு நீங்கள் டைமுக்கு எடுங்க, மற்றபடி அந்த வயிற்றில் பொறுமல் வந்துட்டுனாங்க நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆனால் பெருங்காயம் எல்லா இடமும் டூப்ளிகேட் தான் வருவு, இருந்தாலும் பரவாயில்ல அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் போல வெந்நீரில் போட்டு குடிச்சிடலாம், அந்த வயிற்று பொறுமல்லாம் மாறிடும். அதே மாதிரி பூண்டை வச்சு குடிங்க நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாக்கி அந்த வயிற்று பொறுமல்லாம் மாறிடும். வேற ஏதாவது வேற யாராவது கேள்வி கேட்கலாம், நேரம் ஆகிட்டு சீக்கிரம் கேட்டா கூட நல்லா இருக்கும். எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு நீங்க இவ்வளவு நேரம் கேட்டாலும் புரியல, திருப்பி சொல்லுங்களா. ஹலோ, கொஞ்சம் பூண்டை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நிறைய பூண்டு உரிச்சு வச்சுட்டு பாலில் வேக வைங்க. பாலும் கொஞ்சம் இஞ்சி சாரம் ஊற்றி நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு குடிச்சிருங்க. அது உங்களுக்கு உடனடியாட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஜீரண உறுப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். வேற ஏதாவது சார்? ஒருத்தர் மெசேஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆ சொல்லுங்கள். இதுல ஒரு இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கி, இந்த குடல் அப்படின்னு சொன்னாக்கி அது ஜீரணத்துக்கான உறுப்பு, சரியா? இப்போ வந்து ஒரு ஆடு மாடு வந்து சும்மா அப்படியே தின்னுட்டு போயிடுது, ஆனா மனித உடல் அப்படிங்கிறது வேக வச்சுதான் சாப்பிடணும். அப்ப வேக வச்சு சாப்பிடுறதுங்கும் போது நம்ம வெஜிடேரியன் நல்லது, நான் வெஜிடேரியன்ங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட் தான், நினைக்காத மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. அதாவது இந்த நான்வெஜிடேரியன் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இப்போ நம்ம வீட்டில் கோழி வளர்ப்போம். கோழி என்ன பண்ணோம்னா வீட்டில் கிடக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் கிடக்கக்கூடிய பாம்பு பல்லி பூரா பாச்சா எல்லாத்தையும் திங்கும். அது திங்கக்கூடிய அந்த கோழியை நாம் தின்றுவோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த கோழி வந்து ஜீரணமாயிரும். அந்த பாம்பு பல்லி பூரா பாச்சாலாம் அந்த கோழிக்கு ஜீரணமாயிரும், சரியா? அந்த வகையில் மனுஷனுக்கு குடலுங்கிறது ஒரு சுடுகாடு மாதிரி, எதை போட்டாலும் ஜீரணம் ஆயிரும். ஆனால் அந்த சாத்வீக உணவு அப்படிங்கிற பார்த்தோன்னா வெஜிடேரியன் தான். அதனால் நம்ம வெஜிடேரியன் எடுக்கிறது ரொம்ப நல்லது, நான்வெஜிடேரியனை தவிர்க்கிறது நல்லது. அது இதுக்கு மேலே அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, அது பெரிய சப்ஜெக்ட். வேற கேளுங்க. பிரஷருக்கு உடம்புல எவ்வளவுதான் மெடிசன் சாப்பிட்டாலும் பிரஷர் வந்து குறையவே இல்லையே, அப்படியே இருக்குது. அதுக்கு என்ன உணவு கட்டுப்பாடு சார் வேணும்? அதான் இரவு நேரத்து ஆகாரத்தை கட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்வெஜிடேரியன் எடுக்காங்க. சாதாரணமா காய்கறிகளை எடுத்துட்டு இருந்தாலே பிரஷர் வந்து குறையும். அதே மாதிரி உடம்ப நல்லா தேய்ச்சி குளிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குனாலும் அந்த பிரஷர் குறையும். ஏன்னா மருந்து மாத்திரங்கிறது வந்து ஒரு வகையான கெமிக்கல் பேஸ்ட், அது ஒரு அவசர நேரத்தில் அது வேலை செய்யும். மற்றபடி ரெகுலராக பயன்படுத்தும் போது அது நம்மளை காலவாரி விட்டுரும். அதனால நம்ம இயற்கை நம்பது எப்பவுமே நல்லது, அந்த செயற்கைங்கிறது ஒரு தற்காலிக நிவாரணி. வேற யாராவது சாப்பாடுதுல? அதாவது எப்ப நம்ம வந்து சிறுநீர் பையில தேங்கக்கூடிய நீரை வெளியேற்றாம தடுக்கமோ அப்போ வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு காய்கறியிலையும் உப்புத்தன்மை நிறைய இருக்கு, அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து நம்ம கிட்னி. அப்போ நம்ம ஓவராட்டு அந்த அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உப்பை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த சிறுநீரக பை எடுத்துருவு, அதை நம்ம அடக்கணுன்னாக்கி அதுதான் நம்மளுக்கு நாளடைவில் இந்த யூரியா கண்டென்ட் ஆகிப்போகும். அப்போ நம்மளுக்கு அதுக்கான ஒரு நல்ல தீர்வு என்னன்னு சொன்னாக்கி, நெறிஞ்சி முள் கஷாயம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நெருஞ்சம்புல கஷாயம் ஆக்கி குடிக்கலாம். அதே மாதிரி உணவுல வந்து இந்த நம்ம பீன்ஸ் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. யாராவது? ஹலோ, வேற யாரும் கேள்வி கேட்கலாம்? கேட்கலாம், இல்ல நிகழ்ச்சி நம்ம முடிச்சிடலாம். என்னட கேள்வி கேட்க கேட்கதான் உங்களுக்கு நிறைய விஷயம் வரும், அதனால கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாருமே எந்த கொஸ்டினா இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வணக்கம், சொல்லுங்க. அது ஷிஃப்டம் பாத்தீங்கன்னா தூங்குறதும் லேட் நைட் ஆயிருது, 12 மேல ஆயிருது. சோ அது இன்சுலின் இல்லாட்டி கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. நீங்க இப்போதைக்கு இன்சுலின் போட்டுடுங்க, மற்றபடி வந்து இப்ப உடனடியாட்டு உங்களுக்கு அதை குறைக்கணும்னா நம்ம வேப்பங்கொட்டை இருக்கு பாருங்க, வேப்பமுத்து. ஓகே சார். வேப்பங்கொட்டை ஒரு மூணு கொட்டை எடுத்து உள்ளுக்கு இருக்கிறத நல்லா பொடிசா நுணுக்கி வாயில போட்டு தண்ணி குடிச்சிருங்க, சுகர் உடனடியாட்டு நார்மலுக்கு வந்துடும். சரியா? நீங்கள் இல்லை இல்லை, காலையில் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ருங்க. சரியா? உங்களுக்கு அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த இனிப்பு வகையில் நீங்கள் கருப்பட்டி ஒரிஜினல் பனங்கற்க பனங்கற்கண்டு கருப்பட்டி தேன் இதை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா நீங்கள் வந்து இனிப்பே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லும்போது ஜீரண உறுப்பு கிடும், அப்போ வந்து சுகர் ஹை ஆகும். அதனால் கொஞ்சம் மட்டும் நீங்கள் நியாயமான அளவில், அதாவது ஒரிஜினல் பொருள் மட்டும் தான், நீங்கள் இந்த சுகர் இல்லை நாட்டு சக்கரை பயன்படுத்த அப்படிங்கிறதெல்லாம் இதில் வராது. அந்த ஒரிஜினல் பனங்கற்கண்டு பனம் கருப்பட்டி தேன் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ஜீரண உறுப்பு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும், அப்போ உங்களுக்கு சுகர்ன்றது குறைக்கிறது வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உணவுலே ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிடுங்க, நான்வெஜ் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில ஐட்டங்களை நீங்கள் ஒரு துஷ்டன மாதிரி அதை ஒதுக்கிடுங்க, அதுவே உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கும். மருந்து நிறைய இருக்கு, அதுக்கான மருந்து நீங்க திரிவலாவே நிறைய சாப்பிடறது சாப்பிட உங்களுக்கு ஒரு 2 மாசத்துலாம் இன்சுலின்ல இருந்து வெளியே வந்துடலாம். எந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடணும் அந்த அளவுக்கு நீங்க வெளியே வரலாம். ஆமா, வேற யாராவது? ஓகே ஓகே, நம்ம கடைசி முடிச்சிடலாம். சரி, ஓகே ஓகே, நல்லது. இவ்வளவு நேரம் நல்ல நல்ல அருமையான கேள்விகள் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி, இதில் நீங்கள் கேட்ட எல்லாருமே நான் இதை இப்படி நீங்கள் சொன்னதை நான் கேட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன், ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு அப்படிங்க நீங்கள் சொல்லதை நான் கேட்க ஆசையாக இருக்கேன். நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும், அதுக்கான ஒரு வாய்ப்பை இதை பயன்படுத்திடுங்க. நன்றி எல்லாருக்கும். சுகுமார் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் அழகா ஒரு ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். கடைசியாக நன்றி உரை நான் முடிச்சிடலாம். இந்த அந்த அருமையான இந்த உணவின் பெருமை என்ற தலைப்புல நம்ம கூட நல்ல யதார்த்தமாக ஒரு கேள்வி நேரமாக மாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு அழகாக யதார்த்தமாக பொறுமையாக நம்முடைய அந்த உணவின் பெருமை குறித்து அருமையாக பேசின ஐயா ஜோசப் பெனிடிக்ட் ஐயா அவர்களுக்கு எஸ்என்எஸ் தமிழ் அறிவு இணையதள குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும், கேள்விகளை கேட்ட பயன்பெற்ற அனைவருக்கும் எஸ்என்எஸ் தமிழ் அறிவு இணையதள குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.